சிவகங்கை மாவட்டம் கன்றமாணிக்கம் பகுதியில் கிராமப்புற மாணாக்கர்களுக்கு தரமான தொழிற்கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் கல்வி நிறுவனம் சேது பாஸ்கரா இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் சென்டர் ஆகும். இக்கல்வி நிறுவனத்தை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். சுற்றிலும் மரங்கள் சூழ இயற்கை எழில் கொஞ்சும் சுற்றுச்சூழலுடன் வானுயர்ந்த கட்டிட அமைப்புகளுடன் அமைய பெற்றது இக்கல்லூரி. எங்களது கல்வி நிறுவனமானது ஒரு பின்தங்கிய கிராமத்தில் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு மிக முக்கிய காரணம் எங்களுடைய தாளாளர் டாக்டர் சேதுகுமணன் அவர்கள். அவர்களுடைய ஒரு விரிந்த பான்மையை நம்ம பார்க்கும் பொழுது கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்கள் வந்து எல்லாருமே கல்வி கற்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் இவங்க வெளியில் போய் கல்வி கற்க முடியாத சூழ்நிலையில் உள்ள இந்த ஒரு கிட்டத்தட்ட இந்த சுற்றுவளவில் ஒரு 20 கிராமங்கள் வந்து மிகவும் பின்தங்கிய சூழ்நிலையில் உள்ளது. இந்த மாணவர்கள் படித்தா, தொழில்துறையில் படித்தா இவங்க எல்லாம் வெளிநாட்டில் சென்று வேலை பார்க்கலாம்ங்கிற ஒரு சீரிய எண்ணத்தோடு இந்த குக்கிராமத்தில் இந்த தொழிற்பயிற்சி நிலையத்தை ஆரம்பித்தார். இந்த தொழிற்பயிற்சி நிலையமானது 1995 ஜூலை மாதம் ஆரம்பிக்கப்பட்டது. ஃபிட்டர், வயர்மேன், எலக்ட்ரீஷியன் என்ற 3 பிரிவுகளை கொண்டுள்ளது. படித்து முடிக்கிற மாணவர்கள் எல்லோருமே வெளிநாடு, உள்நாடு ஆகிய எங்கு வேணாலும் வேலைக்கு சென்று அவர்களுக்கு தேவையான வேலையை தேடிக்கொள்ளலாம். மற்றும் இங்கு படிக்கும் பொழுதே சென்னை, கோவை, பெங்களூர் ஆகிய முக்கியமான முன்னணி நிறுவனங்கள் வந்து எங்களுடைய தொழிற்பயிற்சி நிலையத்திலேயே கேம்பஸ் என்று எடுத்துகிட்டு போகிறாங்க. இதனால் இந்த கிராமப்புற மாணவர்கள் நல்ல வளர்ச்சி அடைவதற்கான ஒரு அறிகுறிகளை நாங்கள் உண்டாக்கி கொண்டிருக்கின்றோம். இதற்கு எங்களுடைய தாளாளருக்கு மிகவும் நாங்கள் நன்றியை செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். தொழில்நுட்ப அறிவியலோடும் தொழில்நுட்ப வல்லுநர்களோடும் இப்பயிற்சி நிலையங்களில் பயிலும் மாணாக்கர்களுக்கு சிறந்த முறையில் காற்றோட்டமான சூழ்நிலையுடன் கூடிய வகுப்பறைகளில் பாடங்கள் போதிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு மாணாக்கருக்கும் தனி கவனம் செலுத்தி ஆசிரியர்கள் பாடங்களை போதிக்கின்றனர். 20 வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்தில் துவங்கப்பட்டது தான் சேது பாஸ்கரா ஐடி. இன்றைக்கி அந்த மாணவர்கள்லாம் ஃபிட்டர், மோட்டர் மெக்கானிக், வயர்மேன், எலக்ட்ரீஷியன் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் படிச்சுட்டு சிங்கப்பூரில் வேலை பார்க்குறாங்க. சென்னை மாநகரத்தில் பல இடங்களில் வேலை பார்க்குறாங்க. அதுபோக ஆஸ்திரேலியாவில் வேலை பார்க்குறாங்க. வருஷப்புற புட்டயத்தில் சிங்கப்பூர் போகையில் எங்கேயாவது ஒரு சாலை ஓரத்தில் அவங்கள சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சி டீ சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அங்கேருந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து சேர்ந்து அந்த இடமே மகிழ்ந்து போயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து அந்த மாலை நேரத்தில் சிங்கப்பூரில் உள்ள ஃபுட்பால் ரேஸ் கோர்ஸ் ஃபுட்பால் கிரவுண்டில் உட்காந்து பேசுகிற அளவுக்கு 100 மாணவர்கள் ஒன்று சேருவாங்க. அவ்வளோ பேர்கிட்ட இருக்கக்கூடிய அன்பு விலை மதிக்க முடியாது. இந்த கிராம மக்கள், கிராமத்து இளைஞர்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து மீண்டும் கிராமத்துக்கே திரும்பி வந்து பல பணிகள் செய்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்று நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணமே இந்த மாணவர்கள் தான். ஃபிட்டர், வயர்மேன், எலக்ட்ரிக்கல் துறைகளில் மாணாக்கர்களுக்கு தொழில்முறை கல்வியானது சிறந்த தொழில்நுட்ப உபகரணங்களை கொண்டு செய்முறை பயிற்சி விளக்கம் அளிக்கப்படுகின்றது. மேலும் இத்துறை சார்ந்த பயிற்சி அரங்குகள் தொழிற்சாலைகளுக்கு நிகராக செய்முறை பயிற்சி இயந்திரங்களை கொண்டுள்ளன. ஒவ்வொரு மாணவரும் தனித்தனியாக பயிற்சி மேற்கொள்வதற்கு ஏதுவாக இவ்வாய்வரங்குகள் அமைய பெற்றுள்ளது. தேர்ந்த சிறந்த பயிற்சியாளர்களை கொண்டு மாணாக்கர்களுக்கு சிறப்பான முறையில் பயிற்சி அளிக்கப்படுகின்றது. இக்கல்லூரியில் உள்ள வயரிங் ஆய்வகத்தில் எலக்ட்ரிக்கல் துறையின் அடிப்படை அறிவை வளர்த்துக் கொள்ள இவ்வாய்வகம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இயந்திரவியல் பொறியியல் துறையின் இயந்திரவியல் கூடத்தில் லேத் மற்றும் சிறப்பு இயந்திரங்கள் கொண்ட இரு பெரும் பிரிவுகள் உள்ளன. கனரக இயந்திரங்களுடன் இணைப்பதற்கான டேப்பர் டர்னிங் உபகரணம் மற்றும் கோள வடிவங்கள் உண்டாக்குவதற்கான இயந்திர உபகரணங்களும் இங்கு சிறப்பாக அமைந்துள்ளன. மற்றும் நுண்ணிய அளவீடுகளுக்கான மைக்ரோமீட்டர், வெர்னியர் கேலிஃபர் போன்ற அளவீட்டு கருவிகளும் இங்கு அமைய பெற்றுள்ளன. வெல்டிங் பயிற்சி கூடத்தில் மாணாக்கர்களுக்கு டிக் வெல்டிங், மிக் வெல்டிங், ஆர்க் வெல்டிங்
மற்றும் கேஸ் வெல்டிங் போன்ற பல்வேறு வகையான வெல்டிங் பயிற்சி வகுப்புகள் வல்லுநர்களை கொண்டு பயிற்றுவிக்கப்படுகின்றது. நான் ஒரு சாதாரணமாக ஒரு சராசரியான ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து 10வது முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சிருந்த காலகட்டத்தில் சேது பாஸ்கர் ஐடி வந்து அங்கே போனால் ஒரு 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சென்னைக்கு போய் ஒர்க் பண்ணிடலாம், அந்த ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் 2001 2003 வரைக்கும் சேது பாஸ்கர் ஐடியில் ஃபிட்டர் அப்படிங்கிற ட்ரேட் கம்ப்ளீட் பண்ணேன். அங்கே படிக்கும்போதே நிறையா சலுகைகள் இருந்தது, அதாவது என்னுடைய குடும்ப சூழலுக்கு தக்கன நிறையா காஸ்ட்டு நிறையா ஃபீஸ்லாம் நிறையா கம்மி பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி சூழலில் 2003 முடிச்சுட்டு திரும்ப சென்னைக்கு வந்து இங்கே ஆட்டோடெக் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் முதல்ல ஒரு ஸ்டோர் கீப்பராக வேலைக்கு ஜாயின் பண்ணோம். நிறையா எண்ணங்கள் நிறையா கனவுகளோடு வந்து ஒரு 1250 ரூபா சம்பளத்துக்கு முதல்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்கே எடுத்த டீச்சர்ஸ் எல்லாமே பிஇ ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறனால எங்களுக்கு எல்லாமே டெக்னிக்கலாக ஹையர் வெர்ஷன், அதாவது புத்தகத்தில் இல்லாத விட ஒரு ஹையர் வெர்ஷனில் தான் சொல்லி கொடுத்தாங்க கற்றுக்கணும். ஒர்க் முடிச்சுட்டு ஏன் நம்ம வந்து தனியாக நம்ம பண்ணக்கூடாது, ஏன் நம்ம தனியாக செய்யக்கூடாது, ஏன் நம்ம இன்னொருத்தங்கள்கிட்ட ஒர்க் பண்ணி நிற்கணும், நம்ம ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்கணும், ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கணும்னு சொல்லிட்டு குறைஞ்சது 1000 பேருக்காவது வேலை வாய்ப்பு கொடுத்து சேது பாஸ்கர் ஐடியில் கன்றமணிக்கத்தில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியை வந்து அங்கே ஓப்பன் பண்ணி அங்கே உள்ள கிராமத்தில் அங்கே படித்த ஐடி ஸ்டூடெண்ட்டுக்கு அங்கேயே வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும், அங்கே ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியை கொண்டு வரணும், அங்கேருந்து ப்ராடக்டை சப்ளை பண்ணணுங்கிறது என்னுடைய நோக்கம், என்னுடைய எய்ம். அது குமணன் சாருடைய உதவியால் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை வந்து மேற்கொண்டு நாங்கள் வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அடுத்ததாக ஒரு பெண்கள் கல்லூரி சென்னையில் தூங்கணும், சோகா இக்கட விமென்ஸ் காலேஜ்னு. அங்கே ஒரு 1200 மாணவ மாணவிகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சென்னையில் 88 சேது பாஸ்கரான ஒரு பள்ளி 51 ஆரம்பித்தோம். அது இன்றைக்கி 7500 மாணவர்கள் படிக்கக்கூடியதாக மிகச்சிறந்த பள்ளியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. I'd like to talk about Soka education. And Soka Ikeda College of Arts and Science for Women started in the year 2000, and with the purpose of cultivating women with the values of peace, the values of humanism. So the purpose of Soka education is to empower the human beings and to tap the great potentiality hidden in their own life and to become the great human beings, not to be defeated by the problems of the life, but to be able to work for the happiness of others. We have been observing that every year the students join is fresh, and when they graduate from here, they are totally transformed. And the education making them to have the great power and confidence and hope